அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அலா வபரகாத்து அசலாம் பின் அப்துல்லா அம்மா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் அனலம் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்ற சிந்தனை துளியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹதீஸினுடைய விளக்கம் குறித்து நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினமும் அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக அற்புதமான ஒரு செய்தி குறித்த தகவலை அறிவதற்காக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை ஒரு மனிதர் வாழ வேண்டும் என்று சொன்னால் மன சஞ்சலங்களுக்கும் மன குழப்பங்களும் இல்லாத நிலையிலே ஒரு மனிதர் வாழ வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அல்லாஹு தாலான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது ரசூசல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதா நல்ல இலாமன் இளாமன் அலைஹி உங்களில் ஒருவர் உங்களை விட உயர்ந்தவராக உங்களை விட சிறந்த ஒருவரை கண்டால் எப்படி சிறந்தவர் எதில் சிறந்தவர் ஃபில் மாலி வல் ஹல்கை செல்வத்திலும் அதே சமயம் தோற்றத்திலும் உங்களை விட ஒரு சிறந்தவரை உங்களை விட மேலான ஒருவரை நீங்கள் கண்டால் முதலிலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஃபல் எங்குரு இலாமன் ஹூ அஸ்வலமின் ஹூ உங்களுக்கு கீழ்நிலையிலே உள்ளவரை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை சொல்கிறார்கள் உங்களுக்கு மேல்நிலையில் உள்ள ஒருவரை கண்ணைங்க சொன்னால் உங்களுக்கு மேல்நிலையில செல்வத்திலையும் தோற்றத்திலும் அழகான ஒருத்தர் அதே சமயம் செல்வத்தில் செல்வ செழிப்பாக இருக்கிற உங்களை விட செல்வத்தில் செ செல்வ செழிப்பாக இருக்கிற ஒருவரை நீங்கள் கண்டைங்கன்னு சொன்னால் முதல்ல உங்களை விட கீழே இருக்கிற ஒருத்தரை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை சொல்கிறார்கள் உண்மையில் இந்த உலகத்தில் மனக்குழப்பம் இல்லாமல் மன சஞ்சலங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவனை நினச்சி நினைச்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பேர்களுடைய வாழ்க்கை இல்ல குலைந்து போய் இருக்கிறது ஏராளமான பேருடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது அடுத்தவனை பத்தியே நினைக்கிறது அவன் இவ்வளோ பெரிய வசதிக்காரனாகனான் அவன் இவ்வளோ பெரிய செல்வந்தனாகனா கொஞ்சம் வாட்ட சாட்டமான ஆக்களை பார்த்தா நம்மளை விட கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கிறானே உடம்பும் சதைமா இருக்கிறானே நாம பாரு ஒல்லி குச்சியாக இருக்கிறோம் அழகாவும் இல்லை கருப்பு உடம்பு தேஞ்சி போய் இருக்கிறோம் அவனை பார் எவ்வளோ இருக்கான் என்ன திம்பானோ அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி நினைத்து நினைத்தே நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் கூட இந்த தீர்வை தான் நபிமார்களுக்கு கூட சொல்லியிருக்கிறான் நபிமார்களுக்கு நபி நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு கூட இந்த தீர்வை சொல்லிதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவிலக்கு ஏற்றிருக்கிறான் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹு சொல்கிறான் அண்ணலம் பெருமானர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இந்த சத்திய கொள்கையை எடுத்து சொல்கிற பொழுது பல துன்பங்களை எல்லாம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் மக்கள் ஏற்கவில்லை அவர்களை பேசினார்கள் திட்டினார்கள் அடக்குமுறைப்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் அல்லாஹுவின் தூதர் இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரே கவலையாக இருக்கிறது இந்த என்னடா இது நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சத்தியத்தை சொல்கிறோம் இவ்வளோ ஆதாரங்களோடு தெல்ல தெளிவான சான்றுகளோடு வந்து சொல்கிறோம் அப்படி இருந்தும் இந்த மக்கள் ஏற்கிறார்கள் இல்லையே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் உடனே அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமீன் ஒரு செய்தியை சொல்கிறான் திருமறை குரானில் அந்த வசனத்தேறம் எப்படி சொல்கிறான் சொன்னால் பல அல்லக பாஹும் நப்சக அலா ஆசாரிஹும் இல்லம் அல் ஹதீசி அசா இந்த மக்களெல்லாம் சத்தியத்தை என்ற உடனே இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற உடனே நீங்கள் அவர்களுக்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக்கொள்வீர் கொள்வீர் போலும் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமீன் திருமறை குரானிலே சொல்கிறான் அல்லாஹுவின் தூதர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம சத்தியத்தை ஏற்கலையேன்னு சொல்லி அன்றைய மக்கத்து குஃபார்கள் சத்தியத்தை ஏற்கலையேன்னு சொல்லி அவங்கள அவர்களே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நொந்து நொந்து நூன்று சாயிருவாங்க அப்படின்னு நாம் சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் அந்த அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் நொந்து நொந்து கவலைப்பட்டுருவார் போல அப்படின்னு உங்களை நீங்களே அழித்து கொள்வீர் போலும் என்று அல்லாஹூரபுல்லா ஆலமீன் சொல்கிறான் சொல்லிட்டு அல்லாஹு ரபுல்லா அலமீன் ஆனால் இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹுவின் தூதருக்கு தீர்வு சொல்லும் பொழுது சொல்கிறான் நபிமார்களை எல்லாம் நாங்கள் அனுப்பினோம் உங்களை அனுப்பின மாதிரியே உங்களுக்கு முன்னாடி நபிமார்கள் அனுப்பினோம் எப்படி எல்லாம் அனுப்பினோம் ஜா ஊபல் ஜா ஊபில் பையினாத் தெளிவான சான்றுகளோடு அனுப்பினோம் வ சுபுர் ஏடுகளோடு அனுப்பினோம் தெளிவான சான்று ஏடுகளோடு அல்லாகுவே கொடுத்த ஏடுகளோடு அனுப்பினோம் வல் கிதாபி முனீர் ஒளி வீசும் வேதங்களோடு அனுப்பினோம் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர்களெல்லாம் அவங்க ஈமான் கொள்ளலை அவர்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால நீங்க இதெல்லாம் பெருசா கணக்கெடுத்துக்காயிங்க அவர்கள் ஏற்பவர்கள் ஏற்பார்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்பவர்கள் நிற்பார்கள் உங்களுடைய வேலை எடுத்து சொல்வது மாத்திரம் தான் எடுத்து சொல்லிக்கிட்டு போயிட்டே இருங்க மற்றவர்களை நான் பார்த்துக்கொள்ளவேன் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லா அல்லாஹுவின் தூதருக்கு அந்த தீர்வை சொல்லுகிறான் உள்ளத்திற்கு மருந்து போடுகிறான் உள்ளத்திற்கு அந்த அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹுலே வலம் அவர்களுடைய உள்ளத்துக்கு சாந்திப்படுத்துகிற அந்த வேலையை பார்க்கிறான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மேலே உள்ளவர்களை பார்க்கக்கூடாது நமக்கு கீழே உள்ளவர்களுடைய நிலையை பார்த்து தான் நாம் சந்தோஷப்படணும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இவர்களை விட நம்மளை சிறப்பித்திருக்கிறானே இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் அவர்களிடத்துல மக்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்கிறார்கள் கேள்வி கேட்கிற பொழுது ஒவ்வொன்றை பற்றியும் கேட்கிறார்கள் ஹஜ்ஜை பற்றி ஒருத்தர் கேட்கிறாரு ஒவ்வொன்றை பற்றியும் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதருக்கு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தொல்லை கொடுப்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்குது உடனே அல்லாஹுவின் தூதருக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு செய்தியை சொல்கிறான் உங்கள்கிட்ட மக்கள் எல்லாம் இப்படி வந்து கேள்வி கேட்குறாங்களே இந்த கேள்வி கேட்பதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க ஆனால் மூசாவிடத்தில் மூசாவினுடைய தோழர்கள் கேள்வி கேட்டார்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டார்கள்னு அல்லாஹ் அதற்கு தீர்வு சொல்கிறான் அல்லாஹுவின் தூதருடைய உள்ளத்துக்கு மருந்து போடுகிறான் எப்படி போடுகிறான் என்று சொன்னால் மூசாவிடத்தில் வந்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் எப்படி கேட்கிறார்கள் பக்கத்து சலு மூசா அக்பரும் இந்த ஆலைக்கு மூசாவிடத்துல உங்களிடத்துல கேட்கிற இந்த எல்லாம் விட பெரிய கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா அறிநல்லாக ஜஹரா நீ அல்லாகவே நேரில் கொண்டு வான்னு கேட்டாங்க உங்களை மாதிரி இந்த சாதாரணமா ஹஜ்ஜை பத்தி கேட்கிறதோ சூரியனை பத்தி கேட்கிறதோ சந்திரனை பத்தி கேட்கிறதோ இந்த கேள்வி இல்லை அவர்கள் கேட்ட கேள்வி அல்லாகவே நீ கொண்டுட்டு வா அப்பதான் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று கேட்டார்கள் என்று அல்லாஹுவின் தூதருக்கு அந்த உள்ளத்திற்கான சாந்தியை அமைதியை அல்லாஹ் அல்லாஹபுல்லமின் ஏற்படுத்துகிறான் இதை புரிந்து கொண்ட இதை ஆழமாக நம்பி அல்லாஹுவின் தூதர் தான் நமக்கு சொல்கிறார்கள் உங்களிடத்திலே உங்களை விட மேலான ஒருவரை கண்டால் தோற்றத்திலும் செல்வத்திலும் மேலான ஒருவரை கண்டால் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ள ஒருவரை குறித்து நீங்கள் நினைவு கூறுங்கள் ஏன்னா அப்பதான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மனக்குழப்பம் இல்லாமல் மனநோய் இல்லாத அடிப்படையில் ஒரு ஒரு வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படி யோசிங்க அழகான ஒருத்தரை கண்டா நாம யோசிக்கணும்னு நினைச்சோம் நம்மளை விட எவ்வளோ கீழே இல்லை ரெண்டு கால் இல்லாத ஒருத்தன் இருக்கிறான் அவனை விடையெல்லாம் நல்லா நம்மளை சிறப்பி சிறப்பிச்சிருக்கிறான் காது கேட்காதவன் எவ்வளோ பேர் இருக்கிறான் அவனுக்கு மத்தியிலாம் நம்மளை சிறப்பிச்சிருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக்கொள்ளும் காது கேட்காதவராக இருந்தால் அவனுக்கு காதுங்க கேட்காது கண்ணும் தெரியாது நம்மளை காது கேட்காத மட்டுமே வச்சுருக்கிறான் நல்லா அப்படியே நீ யோசிக்கணும் காதும் கண்ணும் கேட்காத ஒருத்தராக இருந்தால் அல்லாஹரபுல்லமின் அவர்களுக்கு காலும் இல்லை கையும் இல்லை கண்ணும் தெரியாத லெவலில் என்று ஒருவரை ஒருவர் நினைத்து நாம் நம்முடைய கீழ்நிலையில உள்ளவரை நினைத்து தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும் நமக்கு மேல்நிலையில உள்ளவரை பார்க்கக்கூடாது பொருளாதாரத்தில் நமக்கு எதுவுமே இல்லைன்னா அடுத்தவன் நினச்சி நம்மளும் தான் பிஸ்னஸ் செய்கிறோம் பத்து பதினஞ்சு வருஷமாக இதே பிஸ்னஸில் இருக்கிறோம் ஒரு வாகனம் வாங்க முடியலையே இவன் நேற்று தான் பிசினஸ்க்கு வந்தான் ரெண்டு வருஷத்தில் கார் வாங்குகிறான் வாகனம் வேன் வாங்குறான் இப்படி ஒவ்வொன்னா வாங்கிட்டு போகிறானே இவனுக்கு எங்கே இருந்து வந்திருக்கும் என்று அவனை நினைத்து நாம் பொறாமைப்படுவதோ அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சஞ்சலப்படுவதோ என்பது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது நமக்கு கீழ்நிலையில உள்ள ஒருவனை பார்க்கணும் நாம ஏதோ நம்ம மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கிறோமா அவனுக்கு அது கூட இல்லையா நடந்து போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தெரியலான் அவன் நடந்து போறானா அவனுக்கு எதுவுமே இல்லை தள்ளுவண்டியில் கொண்டு போய் குந்திக்கிட்டு வியாபாரம் செய்கிறான் இப்படின்னு நாம் நமக்கு கீழ்நிலையிலே உள்ளவர்களை நினைத்து தான் நாம் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர நமக்கு மேல்நிலையிலே உள்ளவர்களை குறித்து நினைத்து சந்தோஷப்படவோ அவர்களை பறித்து எரிச்சல் படவோ அவர்களை குறித்து நாம் கவலைப்படவோ கூடவே கூடாது அப்படி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இழந்து நிம்மதி இல்லாதவர்களைப் போல அலைந்து தெரியக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மை மாற்றிவிடுவான் எனவே இன்றைய தினத்திலே நாம் படிக்க வேண்டிய பாடம் இந்த நோன்பு தினத்திலே நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்மை விட மேல்நிலையிலே ஒருவரை கண்டால் அடுத்த நிலையிலே நமக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களை நினைத்து நிம்மதி பெருமூச்சி விட்டுக்கொண்டு அல்லாஹ் இந்த அளவு எங்களை சிறப்பித்திருக்கிறானே என்ற நிம்மதி பெருமூச்சோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமையும் என்பதை கூறி இன்ஷா அல்லா நாளைய தினம் இன்னும் ஒரு சிந்தனை துளி என்ற செய்தியினூடாக வேறு ஒரு செய்தியினுடைய விளக்கத்தை பார்ப்போம் வாஹ்ரதுவான அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்